நீங்க முதல்ல அடுத்தவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கவே முடியாது. முதல்ல அடுத்தவங்களோட மைண்டை ரீட் பண்ணணும், முதல்ல உங்க மைண்டை நீங்க ரீட் பண்ணணும். மிக சரியான பாதை, மிக நேரான பாதை, தேவையான பாதை, மிக சரியான அணுகுமுறை என்னவென்றால், முதலில் நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யார் என்று புரிந்து கொள்ளுங்கள், உங்க மனநிலையை அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் மனநிலையை புரிந்து கொள்ளுங்கள். குருவே சரணம். ஐயா, ஒரு இந்த வருஷம் எனக்கு தீபாவளி ஒரு சிறப்பான தீபாவளின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நண்பர்கிட்ட நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கியிருந்தேன். இந்த 8 வருஷமாக அதுக்கு உண்டான வட்டி மட்டும்தான் என்னால் கொடுத்துட்ருந்த முடிஞ்சது. ஒரு கட்டத்தில் வட்டி என்னால் கொடுக்க முடியலப்பான்னு சொல்லிட்டு நான் அவர்கள் ரொம்ப வேண்டி கேட்டுட்டு ஒரு 2-3 வருஷமாக வட்டியே கொடுக்கல. இப்போ ஒரு 6 மாதம் அளவில் நான் இப்போ இந்த பரம்பொருள் பயிற்சி செஞ்சிகிட்ருக்கேன். ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. இந்த தீபாவளிக்கு அவரோட கடன் நான் வந்து முழுசாக கொடுத்துட்டேங்கிறத ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கிறேன். இது குருவின் பரிபூர்ண அருளாசிகளுங்கிறது என்னால் நிச்சயமாக உணர முடியுது. குருவே சரணம். வாழ்க வளமுடன். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். அடுத்தவங்க மனசில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்ற அந்த மைண்ட் ரீடிங் டெக்னிக்கை எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் முதல்ல அடுத்தவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கவே முடியாது. இதுதான் உண்மையான சத்தியம், சத்தியமான உண்மை. நீங்கள் முதல்ல உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் அடுத்தவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். என்ன காரணம்னா, அடுத்தவங்க உங்களை விட்டு ரொம்ப விலகி இருக்காங்க. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அவங்க மனம் எப்படி செயல்படுது, உடல் எப்படி செயல்படுது, அவங்களோட தேவை என்ன, எதை நினைக்கிறாங்க, எதை நினைக்கலன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் இதுவே உங்களது உடல், உங்களது மனம் என்று ஒன்று இருக்கிறது என்றால், அது எந்த நேரத்துக்கு எப்படி திங்க் பண்ணுது, என்ன தாட்ஸ் வருது, எந்த எண்ணங்கள் வருது, எந்த சிந்தனை எப்படி செயல்படுது என்ற அனைத்தையும் நீங்கள் மிக 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 விரைவில் எளிதாக தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்றால், முதல்ல அடுத்தவங்களோட மைண்டை ரீட் பண்ணணும், முதல்ல உங்கள் மைண்டை நீங்கள் ரீட் பண்ணணும். முதல்ல உங்கள் மனசு எப்படி செயல்படுதுன்றது தெரிஞ்சுக்கணும், உங்கள் உடல் எப்படி செயல்படுதுன்றது தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, உங்கள் மனம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா மனமும் அப்படி தான் செயல்படும். எல்லாரும் அந்த தேவையை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி மனது தான். இருக்கிற இடம், பொருள், ஏவல், மற்ற விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறி மாறி டிசையர்ஸ் வேணால் வேறு மாதிரி இருக்குமே தவிர, மற்றபடி ஆழமான தேவை, ஆழமான நோக்கம் என்பது அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் உள்ளது. ஸோ முதல்ல உங்கள் மனசு எப்படி ஓடிட்டுருக்கு அப்படின்ற தன்மையை நீங்கள் அறிஞ்சிட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, அதே போல தான் அடுத்தவங்க மனசு ஓடிட்டுருக்குன்ற ரகசியம் உங்களுக்கு தெரிய வந்துடும். இது பெரிய ரகசியம், அவ்வளோ சீக்கிரம் யாரும் சொல்லியே தரமாட்டாங்க, புரிஞ்சுக்கோங்க. முதலில் நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யார் என்று புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் மனநிலையை அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் மனநிலையை புரிந்து கொள்ளுங்கள். இது தெரிஞ்சிருச்சுன்னா, இதில் கிளியர் ஆகிட்டிங்கன்னா, அடுத்தவங்க யார், எப்படி, என்ன ஏதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க என்ன கேள்வி கேட்க வராங்கன்றது தெரிஞ்சிடும். கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே பதில் சொல்லிடுவீங்க. சில நேரங்களில் அவங்க மனசில் நினச்சாவே கண்டுபிடிச்சிருவீங்க. இது எப்போ வரும் அப்படின்னா, உங்களில் நீங்கள் திருப்தி அடைந்து பூரணத்துவம் அடைந்து எப்போ அந்த தன்னிறைவுக்கு சென்று விடுகிறீர்களோ, அப்போது மட்டும்தான் அடுத்தவர் என்ற தன்மைக்கே நீங்கள் செல்ல முடியும். அதை விட்டுட்டு எப்பயுமே அடுத்தவனையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களை பார்க்கவே முடியாது, அடுத்தவனையும் தெரிஞ்சுக்க முடியாது, உங்களையும் தெரிஞ்சுக்க முடியாது. மிக சரியான பாதை, மிக நேரான பாதை, தேவையான பாதை, மிக சரியான அணுகுமுறை என்னவென்றால், முதலில் நீங்கள் யாரென்று பார்க்க வேண்டும், நீங்கள் யாரென்று பார்த்து உங்கள் மனம் எப்படி செயல்படுகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இது கிளியர் ஆச்சுன்னா மட்டும்தான் அடுத்தவங்க எப்படி செயல்படுறாங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்கிறது என்ற அந்த மாபெரும் ரகசியம், அந்த மனப்பக்குவம், அந்த மைண்ட் ரீடிங் டெக்னிக் என்பதை உங்களுக்கு தெரியும். முதலில் உங்களுக்குள் பாருங்கள், அப்புறம் அடுத்தவங்கள பார்க்கலாம். ஏன்னா அடுத்தவங்கள பார்க்குறக்குண்டான அந்த சாவி, அந்த கீயே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.